தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தொழிலாளர் நலத்துறை அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நலத்துறை மற்றும் போக்குவரத்து துறை இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் சிஐடியு, ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 30 மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி வரும் 9 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் அரசு பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது.